நாகாலாந்து மேகாலயா மாநிலங்களில் நாளை ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல். பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். குடியரசுத் தலைவர் பிரதமர் உடனான சந்திப்பை தொடர்ந்து இன்று பெங்களூரு செல்கிறார் ஜெர்மனி பிரதமர் ஓலப் ஸ்கோல்ஸ். இருநாட்டு அரசுகளுடன் இடையேயான கருத்து பரிமாற்ற கூட்டத்தில் பங்கேற்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்வதை அடுத்து நாளை வாக்குப்பதிவு. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடு. நாகாலாந்து மேகாலயா மாநிலங்களில் நாளை ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல். பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். குடியரசுத் தலைவர் பிரதமர் உடனான சந்திப்பை தொடர்ந்து இன்று பெங்களூரு செல்கிறார் ஜெர்மனி பிரதமர் ஓலப் ஸ்கோல்ஸ். இருநாட்டு அரசுகளுக்கு இடையிலான கருத்து பரிமாற்ற கூட்டத்தில் பங்கேற்பு. டெல்லிகள் கன்னட கலாச்சார விழாவை ட்ரம்ஸ் இசைத்து தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி. கர்நாடகாவின் பங்களிப்பின்றி இந்தியாவின் கலாச்சாரம் முழுமை பெறாது என புகழார். அம்மாவின் பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவத்தை வண்ண கோலமாக வரைந்த பெண்மணி. அம்மாவின் திருவுருவத்தை தத்ரூபமாக வரைந்து காண்போரை வியக்க செய்த பெண்ணை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்திய புரட்சித்தாய் சின்னம்மா. நீங்க போட்ட அந்த கோலத்துல போட்ட அம்மாவுடைய உருவம் அப்படியே மனசுலயே பதிஞ்சிருச்சு எனக்கு. ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. ஓகேமா. சரிமா, வாழ்த்துக்கள்மா. நன்றிமா, ரொம்ப நன்றிமா. TNPSC குரூப் 2 மெயின் தேர்வுக்கான வினாத்தாள் வழங்குவதில் தாமதம். தமிழகத்தின் பல்வேறு தேர்வு மையங்களில் குளறுபடி ஏற்பட்டதால் மன உளைச்சலுக்கு ஆளான தேர்வர்கள். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே சாலையில் தாறுமாறாக ஓடிய லாரி 3 இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்து. 1.5 வயது பெண் குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்த பரிதாபம். சென்னை விமான நிலையத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல். 4 பயணிகள் உட்பட 5 பேர் கைது. சுங்கத்துறை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. அணைக்கட்டு அருகே மயக்கு ஸ்ப்ரே அடித்து 42 சவரன் நகை மற்றும் 900 கிராம் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்கள் அடுத்தடுத்த 4 வீடுகளின் கதவுகளை உடைத்து கொள்ளையடிக்க முயற்சித்த சம்பவத்தால் பொதுமக்கள் அச்சம். போலீசார் விசாரணை. மதுரை மாவட்டத்தில் பரவி வரும் விஷ காய்ச்சலால் குழந்தைகள் அதிகம் பாதிப்பு. தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் குவியும் நோயாளிகள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்தால் மட்டுமே தொற்றை தடுக்க முடியும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீ. கொழுந்துவிட்டு எரியும் தீயால் 1000கணக்கான ஏக்கர் வனப்பகுதி எரிந்து நாசமாகும் அபாயம். நாட்டில் வழக்குகள் தேங்குவதற்கு நீதித்துறை அமைப்பின் குறைபாடே காரணம். மத்திய சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு கருத்து. நீதித்துறையை டிஜிட்டல் மயமாக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தகவல். வெளிநாட்டில் நடைபெறும் போர் பயிற்சிகள் முதல் முறையாக பங்கேற்கும் இந்தியாவின் தேஜஸ் போர் விமானம்.
ஐக்கிய அரபு அமீரகத்தில் எக்ஸசைஸ் டெசர்ட் பிளாக் என்ற பலதரப்பு விமான பயிற்சி நாளை தொடக்கம். பெங்களூருவில் வந்தே பாரத் அதிவிரைவு ரயில் மீது மீண்டும் கல்வீசி தாக்குதல். மைசூருவில் இருந்து சென்னை சென்ற ரயிலின் கண்ணாடிகள் சேதம். தொடரும் கல்வீச்சு சம்பவங்களால் ரயில்வே கவலை. ஹைதராபாத்தில் தனது காதலிக்கு குறுஞ்செய்தி அனுப்பிய நண்பனை கொடூரமாக கொலை செய்த இளைஞன் தலை இதயம் என வெட்டிய ஒவ்வொரு உறுப்புகளையும் புகைப்படம் எடுத்து காதலிக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு போலீசில் சரண். ஜப்பானின் ஹைகோயிடா தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.1 பதிவு. அடுத்தடுத்த நிலநடுக்கங்களால் பொதுமக்கள் பீதி. நடப்பு மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் வரலாறு படைக்கப் போவது யார்? இறுதிப் போட்டிகள் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று பலப்பரீட்சை.